இன்னைக்கு நாம கோதுமை மாவுல சிம்பிளா ஈஸியா ஒரு ஸ்வீட் பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் சக்கரை, 2 கப்பால நம்ம சக்கரை எடுத்துமோ அதே கப்பால 2 கப் தண்ணி ஊத்திங்க. அது அப்படியே கரையட்டும். அதுக்கடையில் நம்ம மறு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துங்க. கடாய் சூடானதும் 1 கப்பு கோதுமை மாவு போடுங்க. அதை லேசாக வறுத்துட்டு அதுலேயே பசு நெய்யும் கரூர் நெய்யும் சேர்த்து கலந்து 1/2 கப்பு அளவு, எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு அளவு 2 நெய்யும் கலந்து ஊற்றி அதை நல்லா வாசனை வர அளவுக்கு, அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க. அடி பிடிக்க விடாதீங்க. இது நான் சாதாரண சட்டி தான் வச்சுருக்கிறேன், நான்ஸ்டிக்கு கிடையாது. ஆனால் அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம சிம்மில் வச்சே நல்லா 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இதை 10 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்க விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. சர்க்கரை தண்ணியை ஒரே நடையாக எல்லாத்தையும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சட்டியில் ஒட்டாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்லா கிளறுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே 15 பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் மிக்ஸியில் பொடி பண்ணி அதில் போட்டுடலாம். இதை பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை இதில் தூவி விட்டுடலாம். பேரிச்சை பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணா போடுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். சிம்மிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்க விடாதீங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்க விடாதீங்க. ஆரம்பத்தில் நம்ம ஊற்றின நெய் தெரியாது. இருக்க இருக்க நம்ம ஊற்றின நெய் அப்படியே பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி அவ்வளோ சுருண்டுடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுற்றிடும் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட்டை இதில் ஈவனாக பரப்பி விட்டுடுங்க. நம்ம இதில் வச்சு ஒரே அளவுக்கு தட்டி விட்டுடலாம். ஆட்டின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஆடிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். பொறுமையாக எடுங்க. அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆசிஃபாஸ் கார்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.